தொடர்ந்து ஒரு வார காலமா அதிமுகவை விமர்சனம் செய்து திமுக போட்டிருக்காங்க, திமுக விமர்சனம் செய்து அதிமுக போட்டிருக்காங்க. ஒரு அரசியல் தலைவர் எப்படி பாக்குறீங்க? அந்த சுவரொட்டி அச்சிட்ட அச்சங்க வசதியா இருக்குது, வாழுது, அவருக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்குதுங்கிறதுல நான் பெரிதும் மகிழ்கிறேன். அதாவது அதை தொடர்ந்து செய்யுங்க, அச்சகக்காரராவது வாழட்டும் உங்களால். நாடு மக்களும் தான் நல்லா இல்லை, அவராது இருந்துட்டு போகட்டும். வேற கேள்வி. அதாவது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கேன், கோரிக்கை வச்சுருக்கேன். நான் மறுபடியும் நேரில் சந்தித்து வலியுறுத்த போகிறேன். ஏன்னா வரலாற்று சிறப்புமிக்க சில நிகழ்வுகளை அவர் செய்திருக்கிறார். அதாவது பேரறிஞர் அண்ணா அவர்கள் எப்படி தமிழ்நாடு என்று பெயர் வைத்தது ஒரு வரலாற்று பெரும் நிகழ்வோ, ஒரு செயலோ, அதுபோல் இந்த தமிழ்நாடு நாளை வந்து 25வது ஆண்டை மறைந்த மக்கள் திலகம் ஐயா எம்ஜிஆர் அவர்கள் கொண்டாடி வரார். 50வது ஆண்டை அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கொண்டாடி வரார். அதன் பிறகு இந்த நவம்பர் 1 தமிழ்நாடு நாளாக, தமிழக தாயக தமிழக நாளாக தமிழ்நாடு அரசு கொண்டாடும் என்று அறிவித்தது ஐயா மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதுக்கு நாங்கள்லாம் நிறைய வாழ்த்து சொல்லிட்டோம், நன்றி தெரிவிச்சிட்டோம். அது ஒரு வரலாற்று நிகழ்வு, சிறப்புமிக்க நிகழ்வு. இப்போ இந்த கொடி வந்து நான் ஏதோ சின்ன பையன் உருவாக்குனேன்னு நினைக்கிறதே தப்பு. இது இது வந்து என் கட்சி கொடியே இல்லை, இது நாட்டுக்கொடி. நீங்கள் வேணால் பார்க்கலாம், எனக்கு முன்னாடி 1970 இது ஏற்றப்பட்டிருக்குது. இதெல்லாம் அப்போது நான் பிறகு இந்த காலத்தில் இப்போ எடுக்க உருவாக்கியிருக்கேன். அப்போ இதில் என்ன இதுனா, தமிழக அரசு இதை ஒரு அரசாணை வெளியிட்டு தமிழ் நாட்டு கொடியாக, கன்னடர்களுக்கு ஒரு கொடி இருக்குது, அது மாதிரி இந்த கொடியால் நாட்டின் இறையாண்மை ஒருமைப்பாடு வந்து டெல்லி செங்கோட்டையில் ஏற்றுன்னு சொல்ல, எங்கள் சட்டசபைக்கு முன்னாடி ஏற்றுங்க. தமிழர்களின் பிரதிநிதித்துவத்தை பெற்ற அவைக்கு முன்பு தமிழ்நாட்டு கொடியை மதிங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதை தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு அரசாணை வெளியிட்டு இதை அங்கீகரிக்கணுங்கிறத உங்கள் வாயிலாகவே நான் இதை வலியுறுத்துகிறேன். பிறகு இந்த ஆண்டு நான் ஒரு ஞாயிற்றுக்கிழமையாக ஆயிட்டது, ஞாயிற்றுக்கிழமையாக வந்திருக்குது. இது விடுமுறை நாளில் இந்த தமிழ்நாடு நாள் வந்துச்சு. இனிவரும் காலங்களில் நவம்பர் 1 தமிழக பெருவிழா நாள், தாயக தமிழரின் தமிழ் நாள், தமிழ்நாட்டு நாள் வந்து நவம்பர் 1 அரசு பொது விடுமுறை நாளாக அறிவிக்கப்படும் என்ற ஒரு அரசாணையை ஐயா அவர்கள் பிறப்பிக்கணும். ஏன்னா அது இதை செய்தால் வந்து வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு பதிவாக அது இருக்கும். அவருக்கும் அது பெருமை சேர்க்கும், தமிழின மக்களுக்கும் இது பெருமை சேர்க்கும் என்பது என்னுடைய கோரிக்கை. கடந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கிற காலத்திலிருந்து நான் வலியுறுத்தி வருகிறேன், எங்களுடைய இறையோன் குறிஞ்சி நிலத்தினுடைய தலைவன் தமிழின இறைவன் முருகப்பெரும்பாட்டனுக்கு, எங்கள் மூதாதைக்கு அவருடைய பிறந்த நாளான புனித நாளான அந்த நன்னாளில், அந்த தைப்பூசம் என்கிறார்கள் அவர்கள், அந்த நாளில் அரசு விடுமுறை விடும். விநாயகர் சதுர்த்திக்கு இருக்குது, சரஸ்வதி பூஜைக்கு இருக்குது, ஆயுத பூஜைக்கு இருக்குது, ஏன் குருநானுக்கு மகாவீரி ஜெயந்தி கூட இங்கே பொது விடுமுறை. ஆனால் எங்களுடைய இறை தமிழினத்தின் கடவுள் என்றால் அது முருகன் தான். என்னுடைய பேராசிரியர் பெருந்தகை தோ பரமசிவம் அவர்கள் வரலாற்று பேரறிஞர், அவர் சிவனுக்கும் மூத்தவர் முருகன் என்கிறார். முதல் திணை கடவுளே முருகன் தான், முருகன் காலம் வேறு, சிவன் காலம் வேறு என்கிறார். அப்போ முருகன் தான் தமிழினுடைய இறைவன் அடையாளம், முதல் அடையாளம், முதல் இறை அவர் தான். அதுக்கப்புறம் தான் மாயோன், அதுக்கப்புறம் தான் இந்திரன், அதுக்கப்புறம் தான் வருணன், அதுக்கப்புறம் தான் கொற்றவை, அப்படி தான் வருது. அப்படிதான் எங்கள் தொல்காப்பியம் வகுத்து தருது. மாயோன் மேய காடுரை உலகு, சேயோன் மேய மைவரை உலகு, வேந்தன் மேய தீம்புணல் உலகு, வர்ணன் மேய பெருமணல் உலகு என்று வகுத்து தருது. அப்போ அதில் தமிழின இறைவன் முருகனுடைய நாளான அந்த தைப்பூசத்திற்கு அரசு பொது விடுமுறை விட்டு தமிழின மக்களின் உணர்வை பிரதிபலிக்கணுங்கிறது எங்களுடைய கோரிக்கை. கடந்த ஆண்டு பெருமுயற்சி எடுத்த அது செய்ய முடியலை. இந்த ஆண்டு தமிழக முதல்வர் எங்களுடைய கனிவான இந்த கோரிக்கைக்கு செவி சாய்த்து உறுதியாக அதை நிறைவேற்றி கொடுப்பார்கள் என்று நான் நம்புகிறேன், கொடுக்கணும் என்று வேண்டேன். ஏற்கலப்பையா தார் ரோட்டில் உள்ள போகிறாங்களா? எல்லா விவசாயியும் கொண்டுவிட்டு ஏற்கலப்பை நடத்துறது. ராத்தேலால் ரிச்சாரியான்ட்டு ஒரு பெரியவர் இருந்தார். அவர் மத்திய நெல் ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவராக இருந்தார். 75 மேல்பட்ட முதியவர் அவர். இந்த நாடெங்கிலும் பயணம் செஞ்சு 22972 வகை பாரம்பரிய நெல் வகைகளை சேமித்து வைத்திருந்தார். 2003 ஒரே ராத்திரியில் எடுத்து சின்சாண்டோ நிறுவனத்துக்கிட்ட கொடுத்தது யார்? கொடுத்தது யார்? இந்த காங்கிரஸ் தான். என் விதையை பூரா எடுத்து ஊரானுக்கு விற்றுவிட்டு ஏற்கலப்பையை தூக்கிட்டு போயிட்டு என்ன பண்ணுறது? ஏற்கலப்பை தூக்கிட்டு போயிட்டு சின்ன தெருவில் உழுதுகிட்டு போகிறதா?
அது இதை குறுக்குச்சால் ஓட்டுறதுன்னு சொல்லும்ல, கோணமானல அதை குறுக்குச்சால் ஓட்டுங்கிறாரு. அப்படி ஓட்டுறது என்ன செய்யறதுன்னு தெரியாமல் சும்மா சரி என்ன செய்யறதுன்னு தெரியாதவன் என்ன பண்ணுவான், எங்கள் ஊரில் சொல்லுவான், வேலை இல்லாத தையல்காரர் யானைக்கு டவுசர் தச்சாரும்பாங்க. அந்த கதையாக என்ன செய்யறதுன்னு தெரியாமல் மக்கள் பிரச்சனைக்கு இறங்கி போராடுறதில்ல. இந்த 7.5 விழுக்காடு இருக்குல்ல, அதுக்கே நீங்கள் போராடல. இந்த 50 விழுக்காடு ஒடுக்கப்பட்ட பிசிஎம்பிசி மாணவர்களுக்கான இடஒதுக்கீடு மறுத்துக்குள்ள ஏன் போராடல, ஏன் போராடல, என்னத்தையாவது செய்கிறதா, வேலை இல்லைன்னா சும்மாவாவது வீட்டில் இருந்த கொரோனாவிலேருந்து தப்பிச்சாது இருக்கலாம், வேறு ஏதாவது தெரியல. நான் என்ன சொல்கிறேன், இந்த இரண்டு கட்சிகளுக்கும் உங்கள் மூலமாக ஒரு கோரிக்கை வைக்கிறேன். இந்த திமுக அதிமுக இரண்டு கட்சிகளுக்கு இந்த பாரதிய ஜனதாவை வந்து அதிமுக கைவிடணும், காங்கிரஸை வந்து திமுக கைவிடணும். இந்த இரண்டு கட்சிகளும் தமிழ் தேசியனத்தின் எதிரிகள், தமிழர் நலன், தமிழர் எதிர்காலம் எல்லாவற்றுக்குமே எதிரானது. தமிழர் உரிமை, தமிழர் உயிர், தமிழர் உரிமை உணர்வு எல்லாவற்றுக்கும் எதிரானது. என் மொழிக்காக நிற்பதில்லை, என் உயிருக்காக நிற்பதில்லை, என் உணர்வுக்காக நிற்பதில்லை, என் உரிமைக்காக நிற்பதில்லை, நிற்க போகிறதும் இல்லை, நின்றதும் இல்லை. கச்சத்தீவு மீட்பு கொடுத்தது கொடுத்ததான் ரெண்டு பேரும் சொல்லுவாங்க. காவிரி நதிநீர் உரிமை வாய முடிக்கிறாங்க. பிஜேபி ஆண்டாலும் தராது, காங்கிரஸ் ஆண்டாலும் தராது. தமிழ் மொழி மீட்சி பேச்சே கிடையாது. ஆற்று மணல் அல்லப்படுவதை தடுக்கிறது தடுக்காது. நீங்கள் அணு உலையை மூடணுமா, அது மூணு திறந்தது திறந்தது தான். இது எல்லாமே தமிழர் நலனுக்கு எதிரானது. இன்றைக்கு மாநில தன்னாட்சி பெற நீங்கள் அண்ணாவைத்த முழக்கம் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் தன்னாட்சி சுயாட்சி. இந்த மாநில தன்னாட்சி உரிமைகளை எல்லாம் அவர் எடுத்துக்கொண்டு போனவர்கள் இவர்கள் தான். இந்த காங்கிரஸும் பிஜேபி கல்வியை எடுத்துக்கொண்டு போனார்கள், மாநில பட்டியலேருந்து பொதுப்பட்டியல் கொண்டு போனார்கள், மருத்துவம் போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு, எது ஒன்றும் இல்லை. அப்போ இவர்களுக்கு எதுக்கு இந்த இந்த இவர்களை எதற்கு நீங்கள் தோளில் சுமந்து 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 இனத்தின் எதிரிகளை அவர்களுக்கு வலுச்சேர்த்து வலுச்சேர்த்து ஏன் நீங்கள் வளர்த்து விட்டு கொண்டிருக்கிறீங்க, கைவிடுங்க. இல்லை என்றால் இது மிகப்பெரிய இன துரோகம் என்றுதான் வரலாற்றில் பதிவு செய்யப்படும். என் இனத்தை கொன்றவர்கள் இந்த காங்கிரஸ்காரர்கள், கதற கதற துடிக்க துடிக்க அழித்து முடித்தவர்கள் இந்த காங்கிரஸ்காரர்கள், சுய வெறுப்புக்கு அழித்தவர்கள். அப்புறம் அவர்களே திருப்பி திருப்பி தூக்கி பிடிச்சிருந்தா எப்படி உங்களுக்கு தெரியுது? நீங்கள் நீட்டை நாங்கள் வந்தால் நிறுத்துவோங்கிறீங்க, நீட்டை தடுப்போங்கிறீங்க, ஏ ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாங்க, திமுகக்காரங்க சொல்கிறாங்க. அது ஒருபோதும் இல்லை. நீட் எழுத போகிற மாணவர்களுக்கு ராகுல் காந்தி வாழ்த்து சொல்கிறார், ஐயா கார்த்திக் சிதம்பரம் நீட்டுக்கு அவசியம் வேண்டும் நான் வரவேற்கிறேன். நான் உங்கள் அம்மா தான் வாதாடியே பெற்றுக் கொடுக்குறாங்க ஐயா அம்மாயார் நளினி சிதம்பரம் அவர்கள். எது ஒன்று இருக்கு? ஜிஎஸ்டி நீங்கள் எதுக்குறீங்களா இல்லையா, சிஏஏ எதுக்குறீங்களா இல்லையா, என்னையே எதுக்குறீங்களா இல்லையா? ஆனால் கொண்டு வந்தது அவர்கள் தான், கூட நின்று நீங்கள் தான். அப்போ என்னது, என்ன எந்த மாதிரி எங்களை ஏமாற்றுக்கிறீங்க நீங்கள் காலங்காலமாக என்ன மாதிரி ஏமாத்துறீங்க? இன்றைக்கி பாருங்கள், 7.5 விழுக்காட ஆளுநர் கையெழுத்து போட மாட்டுறாரு, மத்திய அரசு ஒன்றும் கண்டுக்க மாட்டுறது. மீறி தமிழக முதலமைச்சர் அவர்கள் துணிந்து நிமிர்ந்து ஒரு ஆண்மகனாக ஒரு மான தமிழனாக ஒரு முடிவெடுக்கிறார், பாராட்டுறோம். உயிரை விட உரிமை மேலானது, உயிரை கொடுத்தேனும் நம்ம உரிமையை காப்பாற்றணும்னா அற்ப பதவியை விட்டாவது நம்ம உரிமையை காப்பாற்றணும். ஏன்னா உரிமையும் பதவி உயிரும் பதவியும் நமக்கான இழப்பு, ஆனால் உரிமை என்பது ஒரு தேசிய இனத்தின் இழப்பு. அதை கவனத்தில் வச்சுக்கிட்டு வேலை செய்யணும். நான் தனிச்சு போட்டிடுவேன். ஏன்னா இந்த கட்சி ஆட்சிகளிலிருந்து இவர்கள் கொள்கையிலிருந்து மாறுபட்டு தான் நாங்கள் ஒரு புதிய இயக்கத்தை தொடங்கி பயணிக்கிறோம். ஆனால் நாங்கள் ஆதரவு என்பது கிடையாது, ஆனால் விடுங்கள், இல்லைன்னா தமிழ்நாட்டு மக்கள் உங்களை முற்றுமுழுதாக புறக்கணிப்பார்கள். இது ஒரு துரோகம், வரலாற்றில் ஒரு துரோகம். வருங்கால தலைமுறை ஏன் கல்வியை இழந்துட்டோம், ஏன் இந்த உரிமையை இழந்துட்டோம், இதெல்லாம் இழந்துட்டோம்னா இந்த கட்சிகளால் தான் இழந்தோம்னா ஏன் இந்த கட்சிகளோடு இந்த கட்சிகள் கூட்டணி வைத்து வலுச்சேர்த்து கொண்டிருந்தார்கள், அவ்வளோதானே? அது எவ்வளோ பெரிய கொடுஞ்செயலாக மாறிடுங்கிறத நீங்கள் ஆழ்ந்து சிந்தித்து பார்த்து முடிவெடுத்து பாருங்கள், யோசிச்சு பாருங்கள் உங்களுக்கு சரின்படும். இப்போ எதுக்கு பிஜேபி தமிழ்நாட்டுக்கு, எதுக்கு காங்கிரஸ், எதுக்குன்னு சொல்லுங்கள், எதுக்கு நிற்கும்? என் மீனவர் சாவுக்கு எழுதிருக்குதா, 20 பேர் ஆந்திர காட்டுக்களை செத்ததுக்கு ஒரு வருத்தம் தெரிவிச்சிருக்கா, சொல்லுங்கள் எதுக்காவது? இல்லை நாட்டின் பிரதமர் தான் சொல்லியிருக்கிறாரா? எதுக்கும் வராது. அப்புறம் எதுக்கு என் ஓட்டுக்கு வருது? அவங்களும் மானம் கட்டு போய் இவங்களுக்கு ஒன்றுமே செய்யலை, நம்ம எதுக்கு அவங்க ஓட்டை கேட்க போகணும்னு வெக்கமான சூடு இருந்தால் வராது. அது தே அப்போ அந்த நேரத்தில் வந்துக்கிட்டு மானம் கட்டு எப்படி இருக்கு, கொடுமை இதெல்லாம். பாரதியார் அதனால தான் அது கேட்கறதுக்கு முன்னாடி இறந்துட்டேன்.
பேசுவார் பேசுவார் உங்ககிட்ட ஒரு தடவை பேச சொல்லுங்க. ஏழு ஆண்டு ஆயிடுச்சு. ஏழு ஆண்டுகளில் ஒரு நாட்டின் முதன்மை அமைச்சர், தலைமை அமைச்சர், உலகத்தில் ஊடகத்தை சந்திக்காத ஒருத்தரை சொல்லுங்க பாப்பா, சொல்லுங்க. நீங்கள் வந்து இதை பெருமையாக சொல்லுங்க. இவர்கிட்ட பேசிட்டாரு, நகைக்கடைக்கார்ட்ட பேசிட்டாரு, உங்ககிட்ட ஒரு தடவை பேச சொல்லுங்க. நீங்கள் கேளுங்களேன், ஏ இந்த ஊடகக்காரர் எங்ககிட்ட ஒரு தடவை பேசுங்க, உங்களோட பேசணும் ஆசையாக இருக்கு, ஒரு தடவை சொல்லுங்களேன். ஆ வைங்க வைங்க, பேசிடுவார் உடனே பேசிடுவார். நாங்கள் வந்தால் கொரோனா ஊசி போட்டு உங்களை காப்பாற்றுவோம்னு பேசுகிற நம்ம அம்மையார் நிதியமைச்சர் அவர்கள்ட்ட நீங்கள் என்ன பேசுவீங்க? மனித உயிரை ஒரு ஓட்டுக்கு விலையாக பேசுகிறவர்களை வைத்துக்கொண்டு இவ்வளவு இரக்கமற்ற கருணையற்ற கூட்டத்துக்கிட்ட போய் நாடு சிக்கிக்கொண்டு பீகாரில் வந்தால் தானே, இந்தியாவிலே வந்துட்டீங்களே ஊசியை போட்டு எங்களை காப்பாற்றுங்களேன். பீகாரில் வந்தால் பீகார் மக்களுக்கு ஊசியை போட்டு காப்பாற்றி, இந்தியாவில் செத்துக்கொண்டிருக்கோம், இந்தியாவிலேயே வந்துட்டீங்க, 20 மாநிலத்தை ஆள்றீங்க, அங்கே இந்த ஊசியை போட்டு எங்களை காப்பாற்ற முடியாதா? எப்படி வங்கியில் 15 லட்சம் போடுறீங்களே அந்த கணக்காக, 20 லட்சத்துக்கு 20 லட்சம் கோடி அப்படின்னு பிரதமர் அறிவிச்சுட்டு போனார் அந்த கணக்காக. உணவுன்னு எழுதிட்டா, சோறுன்னு எழுதிட்டா பசியாரியுமா என்ன? பணம்ன்ட்டா கடகாரன், பணம்னு சொல்லிட்டா காசு பொருள் கொடுத்துருவானா கடகாரன்? பணத்தை கொடுக்கணும். வெங்காயத்தை, இந்த வெங்காயத்தை கூட விளைய வச்சு கொடுக்க முடியாத வெங்காயங்கள்ட்ட நாடு சிக்கிக்கிடுச்சு. அதான் கதை, ஏன் வெங்காயத்தை இறக்குமதி செய்கிறீங்க? ஏன் இறக்குமதி செய்கிறீங்க? உங்களுக்கு வெக்கமானம் இல்லை? காரை ஏற்றுமதி செஞ்சுட்டு அறிவு முக்கியமான உணவுப் பொருளை இறக்குமதி செய்கிறீங்க, எதுக்கு இறக்குமதி செய்கிறீங்க? இவ்வளவு பெரிய நிலம், இவ்வளவு பெரிய வளம், இவ்வளவு பெரிய மனித ஆற்றல், ஒரு வெங்காயத்தை அற்ப வெங்காயத்தை விளைவிச்சு நாட்டு மக்கள் கொடுக்க முடியாது உங்களால்? எங்கேருந்து இறக்குமதி செய்கிறீங்க? ஈஜிப்து, பாலைவன நாட்டில். கொடுமை அல்ல உங்களுக்கு, கேவலமா அல்ல? அதெல்லாம் கேட்டாங்க வெஸ்டா, ஹா பழமைக்கு திரும்புறார், ஹா விவசாயம்ன்றார். கொடுமை இதெல்லாம். இதில் பெருமையாக வேற சொல்லிக்கிறது, நாங்கள் வெங்காயத்தை இறக்குமதி செய்கிறோம். எத்தனை வருஷத்துக்கு இறக்குமதி செஞ்சுருவீங்க கேட்டால், அம்மையார் ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிதியமைச்சர், நான் வெங்காயம் சாப்பிட்றல அதனால் விலைவாசத்தை பற்றி கவலைடுறதில்லை. நான் கேட்டேன், மாட்டுக்கறி கூட தான் நீங்கள் சாப்பிட்றதில்ல, நாங்கள் சாப்பிட்டா உங்களுக்கு என்ன, நீங்கள் எதுக்கு பிரச்சனை பண்ணுறீங்க? நீங்கள் சாப்பிட்லனா உங்களுக்கு கவலை இல்லை இல்லை சார். ஐஏஎஸ் அதிகாரி சகாயம் ராஜினாமா பண்ணலை, கொடுத்துருக்காங்க ஐயா, பண்ணிட்டு அப்புறம் வெளியில் வந்த பிறகு பேசுவோம்.